இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைத்துண்டு சூப் எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: வாழைத்துண்டு 1, தயிர் 1/4 கப், வெங்காயம் 2 ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 2 பல், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா, வாழைத்தண்டு தண்ணியில் போட்டவுடனே கருத்து போகும், அதனால தான் நம்ம தயிரில் போட்டால் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வாழைத்தண்டை ஒரு குக்கரில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பல், பூண்டு, சின்ன இஞ்சி துண்டு, கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த வாழைத்தண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தது குக்கரை மூடிட்டு மூடி அது ஒரு 3-4 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வாழைத்தண்டை வேக வைக்கிறோம். அதுக்கு அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா, கார்ன்ஃப்ளவரை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம பவுடரில் இருக்கிறதுல மில்க் மாதிரி கொண்டு வந்துடுறோம். அதை தனியாக மிக்ஸ் பண்ணி தனியாக நம்ம வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த பபிள்ஸ் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வாழைத்தண்டு வெந்துடுச்சு, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டதுக்கப்புறம், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, சீரகத்தூள் சேர்க்குறோம். சீரகத்தூள்லாம் அதெல்லாம் போட்டோடனே உடனே புரிஞ்சிடும், அதனால் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுறோம். போட்டுட்டு மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் அந்த மாதிரி போடுங்க, நிறைய சேர்க்க தேவையில்லை, இல்லைன்னா சூப்போட கலரும் ரசம் மாதிரி கலர் மாறிடும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதை அதோட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போது நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியோட, அதை எடுத்து நம்ம அதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர்லாம் எங்கேயும் தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழைத்தண்டு நம்ம வடிகட்டி தான் எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சம் பீஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அது என்ன சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போயும் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு தேவையான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைத்தண்டு பார்த்திங்க அப்படின்னா, அது கிட்னி ப்ராப்ளத்தை சரி பண்ணும், அப்புறம் பீரியட்ஸ் ப்ராப்ளம், லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும், அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அடிக்கடி இந்த வாழைத்தண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட சுகர் லெவல் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். இதே மாதிரி சூப் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.